हलो फ्रेंड्स वेलकम टू वाड़ीपेटे अम्मा समेल इनके नम्बर किचन पाकपर स्पेशल रेसिपी और इंट्रस्टिंग स्वीट रेसिपी दांग पाकपर सेमिया केसरी रोम्ब नल्लार चिन्नवंगलंद वरेके विरुम्बी चापड़कूडिय स्वीट तांग नम्म फंक्षन चट्टने वीटल और चिन्ना फंक्षन नडत्तना इंदमारी और सेमिया पाकेट पोट्टु और केसरी सेंजरलां अव्वलो ईसिंग वांग पाकलां और कड़ाईल ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக நிறம் மறந்துட்டு வறுத்துக்கலாம் அதோட நம்ம திராட்சையும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ அதே நெய்யில் சேமியா நான் ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சத்தை போட்டிருக்கேங்க அதை நம்ம வறுத்துக்கலாம் ஏற்கனவே சேமியா வறுத்து தான் இருந்தாலும் லைட்டாக நெய்யில் வறுத்தா இன்னும் டேஸ்ட்டு கூடும் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி விடணும் பாருங்கள் தண்ணி விட்டு லைட்டாக அடுப்பை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ரவை கேசரி செய்கிறோம் இல்லையா அதே மெத்தடு தான் ஆனால் டெய்லி நம்ம எப்பயுமே நம்ம ரவை கேசரி தான் செய்வோம் ஒரு மாறுதலுக்கு இந்த மாதிரி சேமியா வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முக்கால் கப்பு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு கப்பு ஒன்றைய கப்பு போட்டுக்கலாம் அது அவங்கவுங்களோட இஷ்ட சக்கரை ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம அதையும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம நல்லா மில்ட் ஆகிக்கிட்டு வருது இதில் ஏலக்காய் பொடி நான் சக்கரை போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கிளறி விட்டுக்குருவோம் இப்போ கலர் பவுட்ரு கலர் பவுட்ரு சேர்க்காமல் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கேசரினாவே கொஞ்சம் கலர் இருந்தால் தேங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் இந்த சக்கரை போடவுமே தண்ணி கொஞ்சம் விடுது அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சேமியாவை நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம சக்கரை போடணும் இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு வருது பாருங்கள் கைவிடாமல் கிளறிக்கிடுவோம் இப்போ இருக்கிற நெய்யும் கொஞ்சம் விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு 50 நெய்னாலும் வேணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப எல்லாம் நெய் தேவையில்லை இப்போ அந்த நெய்யும் நல்லா சேமியோட மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் இல்லை கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்மளோட சேமியா கேசரி ஜம்முனு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்